அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து கக்கன் அவர்கள் என்று சொன்னாலே ஒரு நேர்மையின் சின்னம் என்று தான் நம்ம அனைவரும் சொல்வார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பொது வாழ்க்கையில் ஒரு நேர்மையாக இருந்து இப்படி தான் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றது ஒரு முன்முதாரணத்து திகழ்ந்து மறைந்த அந்த கக்கனை பற்றி நீ தெரிஞ்சிருக்கும். இந்த கக்கன் அவர்களுடைய கக்கன் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் விடுதலை போராட்ட வீரர்கள் மட்டுமல்ல இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. அதே மாதிரி 9 அதாவது வந்து இந்த தமிழகத்தினுடைய காவல் போலீஸ் அமைச்சராக இருந்தது மட்டுமல்லாமல் 9 அமைச்சர் பொறுப்புகளையும் தன்னகத்தை வைத்திருந்து அந்த 9 துறையும் சிறப்பாக பணியாற்றினார் என்ற செய்தியை வந்து கேட்கும்போது உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு மகத்தான மனிதர் இந்த தமிழகத்தில் வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாரு என்று சொல்லும்போது உண்மையிலே பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் ஏழ்மைன்னு அப்படிப்பட்ட ஏழ்மை அவரை பற்றி சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது தன் பதவியை வந்து எந்த நேரத்திலும் துஷ்பிரதர்சனம் செய்ததே கிடையாது என்ற ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். அவர் ஒரு நாள் மதுரை ரயில் நிலையத்தில் வந்து அவர் படுத்திருந்திருக்காரு. திருப்பி அங்கே ரயில் நிலையத்தில் உள்ள அதிகாரி வந்து யார் ரயில்லாம் போயிடுச்சு இந்த நேரத்தில் என்ன படுத்துருன்னு சொல்லிட்டு அவர் கம்பால் கட்டியிருக்காரு. ஐயா இல்லை நான் ட்ரெயினை விட்டேன் நான் தான் தமிழகத்துடைய போலீஸ் அமைச்சர் என்று சொல்லியிருக்கார். உடனே ஐயா சாரி மன்னிச்சிங்கன்னு சொல்லி இல்லை 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 நீங்கள் வாங்க வாங்க உங்களுக்கு வேறு ரூம் இருக்குது நீங்கள் வாங்க இல்லையா நான் வந்து உன் வேலையை நீ பார்த்து என் வேலையை நான் பார்க்குறேன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதான் ஒரு தகவல் நம்ம கிடச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அவரை பற்றி சொல்வதற்காக நம்மிடையே வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காகேந்திரன் ஐயா அவர்கள் வந்திருக்கார். ஐயா வணக்கம். புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து கக்கன் அவர்களுடைய அதாவது நம்ம வந்து அசாத்திய அம்ருத் மகோத்சவம் வரிசையில் இன்றைக்கு வந்து கக்கன் அவர்களுடைய அந்த விடுதலை போராட்ட அன்சங் ஹீரோ அதாவது இன்றைக்கி கக்கன் நிறைய பேருக்கு தெரியும் அதாவது தெரியுன்றதை விட இன்றைய இளைய தலைமுறைக்கு வந்து அவரை வந்து தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்காங்க. அதனுடைய அவர் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு பணி என்ன எப்படி இருந்தது என்று கொண்டு இந்திய தலைமுறை அறிந்து கொள்வதற்கு சொல்லுங்கயா. நாட்டின் பாதுகாப்பே தனிநபரின் பாதுகாப்பு, நாட்டின் வளமே தனிநபரின் வளம், நாட்டின் உயர்வே மனிதனின் உயர்வு என வாழ்ந்து மறைந்த மாமனிதர் திரு பி கக்கன் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அம்ருத் மகோத்சவ திட்டத்தின் கீழ் இன்று உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். திரு பி கக்கன் அவர்கள் 18/6/1908 அன்று மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் தும்பைப்பட்டி என்கிற ஒரு சிறு கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒரு சாதாரண சேரியில் பிறந்தவர். அவரின் தந்தை பூசாரி கக்கன், தாயார் பெரும்பி அம்மாள். அவர் தந்தை பூசாரி கக்கன் மேலூரில் இருந்த பட்டியல மக்கள் வழிபடும் வீரமாகாளியம்மன் கோயில் பூசாரியாக இருந்தார். அரசு தோட்டியாகவும் மாதம் ₹2 சம்பளத்தில் பணியாற்றினார். கக்கன் அவர்கள் ஆரம்ப கல்வியை மேலூரில் உள்ள தொடக்கப் பள்ளியிலே படித்தார். அதன் பின்பு திருமங்கலத்தில் இருந்த பி கே என் காதியா நாடார் உயர்நிலைப் பள்ளியிலே சேர்ந்து அங்குள்ள விடுதியிலே தங்கி SSLC முடித்தார். SSLC முடித்த பின்பு பசுமலையில் இருந்த அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து ஆசிரியர் பயிற்சி முடித்தார். ஆசிரியர் பயிற்சி முடித்த கக்கன் பட்டியலின மக்கள் வாழ்கிற சேரி பகுதிகளில் இலவசமாக இரவு பள்ளி நடத்தி மாணவ மாணவியருக்கு நன்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை எல்லாம் அரசு பள்ளிகளில் சேர்த்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்வடை செய்தார். அப்புறம் கக்கன் அவர்கள் வந்து அதாவது வந்து அவர் வந்து எப்படி வந்து அரசியலில் வந்து அவருக்கு யார் வந்து அவர் அரசியல் வர்றதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தாங்க சொல்லுங்கள். மதுரையிலே ஏ வைத்தியநாத ஐயர் அவர்கள் அறிஞர் மக்களுக்காக அறுபடியாற்றிக் கொண்டிருந்தவர். அவர் திரு கக்கன் அவர்களுடைய நற்பணியை கேள்விப்பட்டு அழைத்து பாராட்டினார். அகில இந்திய அளவில் தீண்டாமை ஒழிப்புக்காக
31 1932 அன்று அண்ணல் காந்திஜி அவர்கள் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு தேசிய அளவிலான அரிசன் சேவக் சங்கத்தை துவக்கினார். அச்சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவினுடைய தலைவராக 1935 வைத்தியநாத ஐயர் பொறுப்பேற்றார். சுமார் 20 காலம் 1955 வரை ஹரிஜன மக்கள் மேம்பாட்டிற்காக பல நல்ல சீரிய பணிகளை எல்லாம் செய்தார். வைத்தியநாத ஐயர் அவர்கள் கக்கன் அவர்களை தன் வளர்ப்பு மகனாக பாராட்டி தன்னுடனே இருந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். கக்கன் முழு நேரமாக ஹரிஜன சேவா சங்க பணியில் ஈடுபட்டார். வைத்தியநாத ஐயரின் யோசனைப்படி கக்கன் மேலூரிலிருந்து சிவகங்கை வரை இரவு பள்ளிகளை துவக்கி அவரும் அவருடைய நண்பர்களும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி போதித்தனர். ஆனால் மகாத்மா காந்தி அரிஜன் சூரில் 27 1934 அன்று மதுரை மற்றும் தேவக்கோட்டைக்கு வருகை புரிந்தார். அப்போது வைத்தியநாத ஐயர் அவர்கள் காந்திஜியிடம் கக்கனை அறிமுகப்படுத்தி கக்கன் அவர்கள் அரிஜன மக்களுக்காக இலவசமாக கல்வி போதிக்கும் பணியை எடுத்து சொன்னார். அதை கேள்விப்பட்ட காந்திஜி அவர்கள் கக்கனை வெகுவாக பாராட்டினார். தமிழ்நாடு அரிஜன சேவாக் சங்கம் மதுரை மாவட்டத்தில் அரிஜனை பள்ளிகளையும் ஹாஸ்டல்களையும் நேரடியாக நடத்தி வந்தது மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரிஜன மக்களுக்கான பள்ளிகளுக்கு தேவையான நிதியுதவியும் செய்து வந்தது. அந்த பள்ளிகளை எல்லாம் நேரடியாக கக்கன் கண்காணித்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் மாணவியர்களுக்கும் மாணவர்களுக்கும் காந்திஜி மற்றும் கஸ்தூரிபா காந்தி பேரில் தனித்தனியாக விடுதி நடத்தினார்கள். அந்த விடுதிகள் இரண்டுக்குமே ஆசிரியராகவும் காப்பாளராகவும் கக்கன் அவர்கள் பணியாற்றினார்கள். 6 9 1938 அன்று கக்கன் அவர்கள் சிவகங்கையைச் சேர்ந்த சொர்ணம் பார்வதியை மிக எளிய முறையில் சீர்திருத்த திருமணம் போல் திருமணம் செய்து கொண்டார். சிவகங்கை மன்னரின் உறவினரான ஆர் சசிவர்ண தேவர் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அந்த திருமணத்தில் அமர ஜீவா அவர்கள் முன்னின்று மணமக்களை வாழ்த்தினார்கள். அண்ணல் காந்தி அடிகள் எரவாடா சிறையில் இருந்தபோது 24 9 1932 அன்று அண்ணல் காந்திஜி அவர்களுக்கும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக ஆலயங்களில் அனுமதிப்போடு எல்லா சிலைகளும் எல்லா வசதிகளையும் வழங்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்தம் வலியுறுத்தியது. அதே மாதிரி கக்கனவர்களுடைய இந்த அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அழைத்து கொண்டு சென்ற பெருமை அவருக்கு இருந்ததுன்னு சொன்னாங்க. அதை பற்றி சொல்லுங்கள், அதுக்கு காரணம் இருந்தவர் யார்? 1937 சென்னை ராஜதானிக்கு முதல்வராக ராஜாஜி அவர்கள் பொறுப்பேற்றார். அவர் அப்போதைய கவர்னர் எஸ்கின் பிரவீன் ஒத்துழைப்போடு கோயில் உள்நுழைவு அதிகாரம் மற்றும் உரிமை சட்டம் 1939 தி மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி ஆர்டினன்ஸ் 1939 அமல்படுத்தினார். ஏற்கனவே பட்டியலில் மக்களுக்கு ஆலய வழிபாட்டிற்காக அருமணியாற்றிக் கொண்டிருந்த வைத்தியநாத ஐயர் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியவர். 8 7 1939 காலை 8:50 மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்தில் பட்டியலின மக்களோடு ஆலய பிரவேசம் நடத்தினார். அன்று வைத்தியநாத ஐயர் தலைமையில் எல்என் கோபால்சாமி, கக்கன், சாமி முருகானந்தம், முத்து, வி எஸ் சின்னையா,
வி ஆர் பூவலிங்கம் ஆகிய ஐந்து அரிஜன பிரதிநிதிகளும் நாடார் சமுதாயத்தின் சாரில் விருதுநகர் எஸ் எஸ் சண்முக நாடாரும் கலந்து கொண்டனர். அப்பொழுது நாடார் சமுதாயம் ஒரு தீண்டப்படாத சமுதாயமாகத்தான் கருதப்பட்டு வந்தது. இந்த குழு மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரனையும் கண்குளுர தரிசித்தார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலய பிரவேச பணியில் கக்கன் ஆற்றிய அருமணியின் மூலம் கக்கன் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமானார். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய பிரவேசத்தை தொடர்ந்து தமிழகத்திலே பழனி ஆலயம் உட்பட அனைத்து ஆலயங்களும் பட்டியலின மக்களுக்காக திறந்துவிடப்பட்டன. இந்த வெற்றிக்கு மூல காரணமாக அமைந்தவர்கள் மூன்று பேர். ஒன்று ராஜாஜி, இரண்டு வைத்தியநாத ஐயர், மூன்று கக்கன் அவர்கள். வைத்தியநாத ஐயரும் கக்கனும் தமிழகத்தோடு நின்று விடாமல் தொண்டர்படையோடு திருவனந்தபுரம் சென்றார்கள். அங்கு பவன மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் 8/8/1939 அன்று ஆலய பிரவேசம் நடத்தினார்கள். இவர்கள் ஆலய பிரவேசம் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் பட்டியலின மக்களின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து போராடி வந்தார்கள். 8/8/1942 அன்று மும்பையிலே நடந்த கூட்டத்தில் அண்ணல் காந்திஜி அவர்கள் இறுதி போராட்டமாக செய் அல்லது செத்துமடி என்ற கடைசி போராட்டத்தை தொடங்கி வெள்ளையரே வெளியேறு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அதன் விளைவாக 9/8/1942 காலை அண்ணல் காந்திஜி உட்பட அத்தனை தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அப்போதைய தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜரும் மும்பை சென்றிருந்தார். மும்பையிலிருந்து வந்த பின் அவர் கைதானார். அவர் கைதானதோடு மட்டுமல்லாமல் காமராஜரின் நேரடி தொண்டரான திரு பி கக்கனும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட திரு கக்கன் அவர்கள் 1.5 ஆண்டு கால தண்டனை வழங்கி தஞ்சாவூர் சிறையிலே அடைத்தார்கள். அதற்கு பின்னர் அலிப்புரம் சிறைக்கு மாற்றினார்கள். வெள்ளையரே வெளியேறு இயக்க போராட்டத்தில் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கைதானதோடு மட்டுமில்லாமல் மிகப்பெரிய போராட்டம் வெடித்து அரசு சொத்துக்களுக்கெல்லாம் பெரும் சேதம் ஏற்பட்டது. அதன் விளைவாக கைதானவர்களை எல்லாம் சிறையில் வைத்து சிறை அதிகாரிகள் கடுமையாக தாக்கினார்கள். அதில் திரு கக்கனும் தப்பிக்கவில்லை. சிறைக்காவலர்கள் கக்கனை கட்டி வைத்து தடியால் அடித்து இரத்தம் சொட்டியது. ஆனால் இரத்தம் சொட்ட சொட்ட அவர் அளவில்லை, வந்தே மாதரம் என்று ஒவ்வொரு அடிக்கும் சத்தம் போட்டார். உடல் முழுதும் காயம், அந்த காயத்தின் தழும்பு கடைசி வரை இருந்தது. சிறை மீண்ட கக்கன் அவர்களை தலைவர்களெல்லாம் வியந்து பாராட்டினார்கள். காமராஜரின் நிரந்தர அன்புக்கு பாத்திரமானார். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக 1946 அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டன்ட் அசம்பிளி உருவாக்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து ராஜாஜி, காமராஜர், டாக்டர் பி சுப்பராயன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் உள்ளிட்ட 43 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அதில் நம்முடைய போற்றுவதற்குரிய கக்கனும் ஒருவர். கக்கன் அவர்கள் 9/1946 முதல் 24/1950 வரை அரசியல் நிர்ணய சபையில் பணியாற்றினார். 9/1946 என்று பொறுப்பேற்ற அரசியல் நிர்ணய சபையில் நியமிக்கப்பட்ட 389 உறுப்பினர்கள் அனைவரும் காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல, பிரபலமான வழக்கறிஞர்கள், ராஜதந்திரிகள், நீதிபதிகள், அரசியல் வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த குழுவில் நம்முடைய திரு கக்கன் அவர்கள் இடம்பெற்றிருந்ததுதான் உண்மையான சமூக நீதி, நம் அனைவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடியதாகும். சுதந்திர இந்தியாவின் முதல் பாராளுமன்ற தேர்தல் 25/10/1951 முதல் 21/2/1952 வரை நடைபெற்றது. நாடு முழுவதும் 489 தொகுதிகள்
அதில் மதுரையும் ஒன்று. மதுரை பாராளுமன்ற தொகுதியிலிருந்து திரு பி கக்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 57 ஆண்டு வரை பணியாற்றினார். 21/1/1955 அன்று ஆவடியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் திரு பி கக்கர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். எந்த கோஷ்டியிலும் சேராமல் அந்த இயக்கத்திலே அவர் ஒரு சிறந்த தலைவராக பணியாற்றினார். சென்னை மாநிலத்தினுடைய 2வது சட்டமன்ற தேர்தல் 31/3/1957 என்று நடைபெற்றது. அத்தேர்தலில் திரு பி கக்கர் அவர்கள் மேலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 13/4/1957 அன்று காமராஜர் அவர்கள் தலைமையில் 7 பேர் கொண்ட அமைச்சரவை பொறுப்பேற்றது. அந்த 7 அமைச்சர்களில் கக்கனும் ஒருவர். திரு பி கக்கன் அவர்களுக்கு ஹரிஜன நலம், வேளாண் துறை, பொதுப்பணித்துறை, உணவுத்துறை ஆகிய துறைகள் வழங்கப்பட்டன. காமராஜரால் கண்டெடுக்கப்பட்ட திரு கக்கன் அவர்கள் தன்னுடைய திறமையின் மூலம், தியாகத்தின் மூலம், நேர்மையின் மூலம், கடின உழைப்பின் மூலம் ஒரு தலை சிறந்த தலைவர் என்பதை நிரூபித்தார். 1920 துவங்கப்பட்ட கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் 1958 கொண்டு வந்தவர் திரு கக்கன் அவர்கள். அதேபோல மதுரையிலே 17/8/1965 அன்று துவக்கப்பட்ட வேளாண் பல்கலைக்கழகம் உருவாவதற்கு அடித்தளம் அமைத்தவர், முழுமையாக பாடுபட்டவர் திரு பி கக்கன் அவர்கள். தேனி மாவட்டத்தில் ஆண்டிவெட்டி அருகே 1955 3.30 கோடி மதிப்பீட்டில் வைகை ஆற்றின் குறுகே அணை கட்டி 1000,000 ஏக்கர்கள் பாசனம் செய்வதற்கும், அதேபோல மேட்டூர் அணையினுடைய விஸ்தரிப்பு அணையை கட்டுவதற்கும் மூலகாரணமாக இருந்தவர் திரு கக்கன் அவர்கள். December 1, 1962 அன்று நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு பி கக்கன் அவர்கள் மேலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 15/3/1962 அன்று காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் தலைமையின் கீழ் 8 பேர் கொண்ட அமைச்சரவை பொறுப்பேற்றது. கக்கன் அவர்களுக்கு ஹரிஜன நலம், மதுவிலக்கு, வேளாண்மை, உணவு, நீர்ப்பாசனம், கால்நடை பராமரிப்பு ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டது. 2/10/1963 அன்று காமராஜர் அவர்கள் பதவி விலகினார். திரு எம் பக்தவச்சலம் 3/10/1963 அன்று முதல்வரானார். அதே நாளில் அந்த அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக திரு பி கக்கன் அவர்கள் பொறுப்பேற்று 5/3/1967 வரை பணியாற்றினார். 10 ஆண்டு காலம் சுமார் 10 துறைகளில், அதுவும் பணம் கொழிக்கும் துறைகளில் சிறந்த அமைச்சராக விளங்கினார். சாதாரணமாக ஹரிஜன சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஹரிஜன நலம்தான் வழங்குகிறார்கள். ஆனால் திரு கக்கன் அவர்களோ உள்துறை அமைச்சர் கூட 10 துறைகளில் அலங்கரித்தார். ஆனால் 10 துறையிலிருந்தும் அமைச்சர் பதவி விலகிய போது அவருக்கு சொந்தமாக வீடில்லை, பயணிப்பதற்கு கார் இல்லை, எந்த வசதியும் கிடையாது. வயது வயோதிகம் காரணமாக முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டு கக்கன் அவர்கள் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றார். அங்கு பணம் செலுத்த அவரால் முடியவில்லை. அதனால் மதுரையில் இருக்கிற ராஜாஜி எஸ்கின் மருத்துவமனை என்று அழைக்கப்படுகிற அரசு மருத்துவமனையிலே உள்நோயாளியாக சேர்ந்தார். அரசு மருத்துவமனையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கான சி வார்டில், சி வார்டு என்பது 8 படுக்கைகள் உள்ள வார்டில் இவர் அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது மதுரை முத்து அவர்கள் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவரை பார்ப்பதற்காக எம்ஜிஆர் அவர்கள் அங்கு சென்றிருந்தார். எம்ஜிஆர் திரும்பும் போது ஒருவரை பார்க்கிறார்,
பார்த்த உடனே உடன் சென்ற காளிமுத்துவை அழைத்து இவர் முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு கக்கன் அல்லவா என்று கேட்கிறார். அவரும் ஆம் என்று சொன்னவுடன் எம்ஜிஆர் பதறிப்போய் ஓடினார். மருத்துவமனை டீனை அழைத்தார். இவர் யார் என்று உனக்கு தெரிகிறதா? இவரே இந்த வார்டில் சேர்த்திருக்கிறாய் என்று கேட்டுவிட்டு கக்கனிடம் சென்று, ஐயா உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார். அது திரு கக்கன் சொன்னார், எனக்கு நீங்கள் வந்து பார்த்ததே பெரிய உதவி, எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று கேட்டார். உடனே எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு முதல் வகுப்பு பிரிவில் மாற்றி சேர்க்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் வழங்க ஏற்பாடு செய்தார். அத்தோடு மட்டுமில்லாமல் தமிழக அரசின் சார்பில் இலவசமாக வீடும், பேருந்தில் செல்ல இலவச பயணச்சீட்டும், மாதம் ரூபாய் 500 ரூபாய் நிரந்தர பென்ஷனும் வழங்க ஆணை பிறப்பித்து, அந்த ஆணையை ஒரு வெள்ளி பேழையிலே வைத்து 16/1979 அன்று திருவள்ளுவர் தின விழாவிலே எம்ஜிஆர் அவர்கள் கக்கனிடம் வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் என்ற முறையில் கக்கன் அவர்களுக்கு அரசு இலவசமாக நிலம் வழங்கியிருந்தது. அந்த நிலத்தை கூட தனக்கு வேண்டாம் என்று சொல்லி வினோபாஜியின் பூமிதான இயக்கத்திற்கு கொடுத்து விட்டார். கக்கன்ஜி அவர்களிடம் ஒரு சிறந்த நற்பண்பு உண்டு. யார் எந்த அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்க மாட்டார். அதைவிட யாருடைய செலவிலும் எந்த உணவு விடுதியிலும் சென்று உணவருந்த மாட்டார். ஒரு முறை மலேசியா மந்திரி கக்கன் அவர்களை பார்க்க வந்திருந்தார். கக்கன் அவர்களிடமிருந்த பழைய பேனாவை பார்த்துவிட்டு தன்னுடைய பேனாவை எடுத்து அமைச்சர் கொடுத்தார். அது ஒரு தங்க பேனா. கக்கன்ஜி வாங்க மறுத்துவிட்டார். ஆனால் அமைச்சர் விட்டபாடில்லை. அமைச்சரின் திருப்திக்காக அதை வாங்கி கொண்டு அமைச்சர் சென்ற பின்னர் தன்னுடைய உதவியாளரை அழைத்து பதிவேட்டிலே பதிவு செய்து அரசு கசானாவிலே சேர்த்தார். அந்த மாமனிதர் அமைச்சராக இருந்தபோது அரசு பங்களாவில் உறவினர்களை தங்க அனுமதித்ததில்லை. அரசு கார்களிலே குடும்ப உறுப்பினர்கள் பயணிக்க அனுமதி இல்லை. அரசு அலுவலர்களை குடும்ப வேலைக்காக பயன்படுத்த அவர் ஒருபோதும் ஒத்துக்கொண்டதில்லை. மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். அண்ணல் காந்திஜியினுடைய கொள்கை, காமராஜருடைய கொள்கையின் அடிப்படையில் மிக 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 எளிமையான நேர்மையான தூய்மை வாழ்க்கையை மேற்கொண்ட அவரிடம் இருந்தது 2 கதர்ச்சிப்பாவும் 2 வேஷ்டியும் தான். எங்கு சென்று வந்தாலும் இரவில் அவரே துணியை துவைத்து அவரே தேய்த்து அடுத்த நாள் அணிந்து கொள்வார். அந்த மாமனிதரை பற்றி விகடன் பிரசுரம் உலகளவில் சாதனை சரித்திரம் படித்த அண்ணல் காந்தி, ஆப்ரகாம் லிங்கன் உட்பட 200 மாமனிதர்கள் வாழ்க்கை வரலாற்றை டாப் 200 வரலாற்று மனிதர்கள் என்ற நூல் வெளியிட்டது. 2014 டிசம்பர் மாதம் அந்த நூல் வெளியானது. அந்த நூலில் கக்கன் ஒருவரையும் சேர்த்து அவருடைய நேர்மையும் தியாகத்தையும் அவருடைய எளிய வாழ்க்கையும் உலகத்துக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறது. 1999 இந்திய அரசு திரு கக்கன் அவர்களுக்கு தபால் தலை வெளியிட்டு கௌரவித்தது. 1975 தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்ததற்கு பின்பு அரசியல் வாழ்க்கையில் ஒதுங்கிவிட்டார். அரசியல் வாழ்க்கையில் ஒதுங்கினாலும் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய மேம்பாட்டிற்காக இறுதி நாள் வரை பாடுபட்டு வந்தார். அவர் 8/12/1981 அன்று உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். அவருடைய வாழ்க்கை என்பது அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக. கக்கன் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி ரொம்ப தெளிவாக சொல்றீங்க. ஏன்னா இன்றைய தலைமுறையில் வந்து அப்படி வந்து தூய்மையான அரசியல் தலைவர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு வந்து அரசியலுக்கு வந்தாலே ஏதாவது சம்பாதிக்கிறேன். அது இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் இருந்தாலே மக்கள் மனதில் வந்து ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். நம்ம எல்லா தலைவரும் சொல்ல முடியாது. ஒரு சில தலைவர்கள் செய்கிற தவறுகள்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியல் தலைவர்கள் இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கிறது.
ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு கக்கஞ்சி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறே வந்து ஒரு பெரிய பாடமாக வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக, அது இன்றைய தலைமுறையினர் அது ஒரு பாடமாக, அது ஒரு உதாரணமாக எடுத்து வாழணும், அரசியலை பிரவேசிக்கணும் என்று வந்து நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்று 4ஆம் தேதி இந்த தலைப்பிலே நான் உரையாற்றுவதற்கு காரணம், இன்றைக்கு தமிழ்நாடு முழுதும் மாநகராட்சியில், நகராட்சிகள், பேரூராட்சிகள் எல்லாம் தலைவர்கள், துணைத்தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் மறைந்த தியாக சீலர், நம்முடைய திரு கக்கனை போல தூய்மையோடும் நேர்மையோடும் எளிமையோடும் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இளைஞர்கள் அதை செய்வான்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி எங்களிடம் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறித்துக் கொண்டதற்கு பொதிகை செய்தி பிரிவின் மக்கள் மடியின் சார்பாகவும் இளைஞத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறோம். வணக்கம், நன்றி. கக்கஞ்சி அவர்கள் புகழ் ஓங்குக. வணக்கம், நன்றி, ஜெய்ஹிந்த். ஏழைகளில் இதுவரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காரவிந்தன் ஐயா அவர்கள் வந்து கக்கஞ்சி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து நம்மளோட வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. மீண்டும் இன்னொரு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.